வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கம்பு ஆனியன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சிறுதானிய உணவு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கம்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்லையே இட்லி அரிசி ஒரு கப் சேர்த்துக்கலாம். இதில் கால் கப் உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்க போகிறதில்ல, எல்லாத்தையும் இதே போலயே நீங்கள் ஒன்றாவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நாலு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி களைஞ்சி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூணு மணி நேரம் அரிசி கம்பு உளுந்து மூணுமே நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பை இந்த அரிசி உளுந்து கம்போடையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா பாத்திரத்தில் இந்த மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் புளிச்சா போதும். சிறுதானியம் சீக்கிரமாக புளிச்சிரும். அஞ்சு மணி நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட எப்போ வேணாலும் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மாவோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கம்பு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேரட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கேரட் கூட துருவி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இதோட நீங்கள் தக்காளி கார சட்னி, வெங்காய கார சட்னி, பூண்டு சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். கம்பு ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.